ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் வீரமே வாகை சூடும். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே 2-3 கும்பலாக சேர்ந்து ஒருத்தனை கொலை பண்ண ரொம்ப தீவிரமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ தீவிரமாக கொண்டு போகிறாங்களே, அந்த ஒருத்தன் யார்? ஒரு எஸ்பி, ஒரு பெரிய ரவுடி, ஒரு ஃபேக்டரி முதலாளி, இவ்வளோ பேர் சேர்ந்து ஒருத்தனை கொலை பண்ண கொண்டு போகிறாங்க. அந்த ஒருத்தன் யார்? வாங்க படத்துக்குள்ளே போய் நாமளும் தெரிஞ்சுக்கலாம். சில மாதங்களுக்கு முன்பு அப்படின்னு ஸ்க்ரீனில் போட்டுட்டு அப்படியே ஸ்க்ரீனை விஷால் வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அவர் தான் நம்ம ஹீரோ. அப்பா ஏட்டு, தங்கச்சி காலேஜ், நானும் எஸ்ஏ ஆக போகிறேன்னு எக்ஸாம் எழுதிட்டு உட்காந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ விஷால். போலீஸ்னா அப்படி இருக்கணும்டா, நீ எப்படி இருக்கேன்னு தங்கச்சிகள் ஆயிக்கி அதுக்கு ஒரு கதை சொல்றாரு நம்ம ஹீரோ விஷால். அப்படியே கதையை முடிச்சுட்டு காலேஜுக்கு நேராச்சு, வாடா டிராப் பண்ணுன்னு அந்த தங்கச்சி கூப்பிட அண்ணனும் வேகமா கிளம்பி போக அண்ணனோட ஜாவா பைக் பஞ்சர் ஆகி நிக்குது. அப்ப பார்த்து பக்கத்து வீட்டுக்கார பையன் ஃபைசல் அதே காலேஜ்ல படிக்கிறான். அவன் டிராப் பண்ற சொல்றான் நம்ம ஹீரோ விஷால். பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு, அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போகணும் வாங்க அப்படின்னு தளபதி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட டோலரை கூப்பிடுறாரு. அந்த டோலர் வேற யாரும் இல்லை, யோகி பாபு. ஹீரோ டோலருக்கு கால் பண்ண டோலர் சைட் அடிக்க போன இடத்துல செமத்தியா அடி வாங்கிட்டு இருக்க, கொஞ்சம் நேரம் ஆகும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ற சீக்கிரம் வாங்கன்னு விஷால் சொல்ல, யோகி பாபு அடி வாங்கிட்டு சீக்கிரம் வாங்கிட்டு கிளம்பி பைக் எடுத்துட்டு வராரு. சாப்பாடையும் கொண்டுட்டு போறாங்க ஏட்டுக்கு சாப்பாடு கொடுக்க. போற வழியில ஒரு ஆக்சிடென்ட்டை பாக்குறாங்க. ஸ்டேஷனுக்கு போனா அந்த ஆக்சிடென்ட் பண்ண பசங்களை விட்டுட்டு யாரையோ ஒருத்தரை பிடிச்சி ஜெயில போடுறாங்க. கடுப்பான விஷால் அப்பாட்ட வெறுப்பில் கத்த, இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அப்பா வீட்டுக்கு அனுப்ப கடுப்பில் வராரு அப்போ விஷால் வீட்டுக்கு. கடுப்பில் விஷால் டீ குடிக்கலான்னு உட்காந்துட்டு இருக்கப்போ 3 பேர் வந்து விஷால் பைக்கில் உட்காடுறாங்க. கேட்டால் நாங்கள் பெரிய இடத்து பிள்ளைன்னு சொல்ல விஷால் அவங்கள அடிச்சு நொறுக்கிறாரு. ஃபைட் சீக்வன்ஸ். ஸ்க்ரீன் நம்ம ஹீரோயின் பக்கம் கொண்டு போகிறாங்க. ஹீரோயின் பேங்க்கில் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறாங்க. பேங்க் மேனேஜர் ஹீரோயினை கூப்பிட்டு பரவாயில்லம்மா சார்னு கூப்பிட வேணாம், வாடா போடான்னு கூப்பிடுன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாக உன்னை எதுக்குடா நான் வாடா போடான்னு சொல்லி கூப்பிடணும்னு கத்த பேங்க்கில் மேனேஜருக்கு ஒரே அசிங்கமாக போகுது. ஹீரோயின் கொஞ்சம் மாஸ் ரோல் காமிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஹீரோயினோட அம்மா கால் பண்ணி, உன்ன பொண்ணு பார்க்க ஒரு பையன் வந்திருக்கான், சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்ல கடுப்பான ஹீரோயின் வர முடியாதுன்னு சொல்ல, எனக்கு ஒரு குழந்தை வேணும் எப்போ பத்து கொடுப்பேன் அம்மா கேட்க, 10 மாசம் குழந்தை தானே வேணும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எடு செருப்பன் நாய அப்படின்னு ஹீரோயினோட அம்மா சொல்லி திட்டுறாங்க. அகைன் மாப்பிள்ள பாக்குறாங்க. ஹீரோயின் விஷாலுக்கு கால் பண்ணி சொல்ல விஷால் கடுப்பாய் நேராக ஹீரோயின் வீட்டுக்கே போயிடுறாரு. இந்த வாட்டி இடையில அவங்களோட மழலை காதலோட பிளாஷ்பேக் ஒன்று சொல்றாங்க. ஸ்கூல் படிக்கிற பத்திலேருந்து இவங்க காதலிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போன விஷால் எல்லாத்தையும் முடிச்சாதான் சரி வரும். ரூமுக்குள்ள போய் ஹீரோயின் கூட கதவை சாத்த சவுண்ட் சீக்வன்ஸ்லயே மொத்த கதையும் மாத்துறாங்க ஹீரோவும் ஹீரோயினும். ஹீரோ வெளியே வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஹீரோவோட தங்கச்சி அங்கே இருந்து அழுதுட்டு வரா. என்னன்னு கேட்டா ஒரு பொறுக்கி பையன் ரவுடி செல்வத்தோட தம்பி குணா அப்படின்னு சொல்றா. அவன் என்ன வர வழியில சீமிசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல கடுப்பான ஹீரோ வண்டி எடுத்துட்டு அவனை தேடி கிரவுண்டுக்கு போக அங்க இருந்த 10 பேரை அடிச்சு பொழக்க அவன் சொல்றான், பசங்க எல்லாம் பொருளோட இருக்காங்க நீ மச்சான்றனால உயிரோட விடுறாங்கன்னு. யோகி பாபு வேணாம்பா இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட பேச போறாரு. தம்பி நீங்க எல்லாம் 4 பேரை போடுறதுக்கு பொருள் வேணும்பா, அவனை பார் நல்லா 6 அடியில் அவனே பொருள் மாதிரி தான்ப்பா இருக்கான், எடுத்து போட்டு போயிடுவான்ப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டாங்க. இருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் ஹீரோ தங்கச்சி ஃபைசல் கூட காலேஜ் போறப்போ வழியில வேணும்னே குணா வந்து வழிமறைக்கிறான். வழிமறைச்சு ஃபைசல் கழுத்துல கத்திய வச்சு இவனை கொன்றுவேன் நீ இவன் கூட பேசக்கூடாது அப்படின்னு மிரட்ட மறுபடியும் ஹீரோ தங்கச்சியை கூட்டிட்டு நேரடியாவே அந்த வில்லன் வீட்டுக்கே போறான், செல்வம் வீட்டுக்கு. செல்வம் வீட்டுல போய் செல்வத்துக்கிட்ட சொல்றான் இப்படி எல்லாம் நடந்துச்சு இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்ல, செல்வம் மன்னிச்சிருப்பா இந்த ஒரு வாட்டி, அடுத்த வாட்டி ஏதாவது பண்ணா எங்கிட்டே சொல்லு எதனால நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அங்கேருந்து கிளம்புறாரு ஹீரோவும் அவர் ஹீரோவோட தங்கச்சியும். அப்படி போயிட்டு இருக்கப்ப ஹீரோயினோட அப்பா பன்னீர்செல்வம் திடீர்னு வந்து ஹீரோ கிட்ட சொல்றாரு, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம்பா, கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்றாரு. சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியாத நேரத்துல டக்குன்னு அவங்க பாட்டு கல்யாணத்தை எல்லாம் ரெடி பண்றாங்க, என்கேஜ்மெண்ட்டும் பண்றாங்க. அப்படி இருக்கவே ஃபைசல் அவனோட தங்கச்சியை காதலிக்கிறதா சொல்ல ஃபைசலுக்கும் தங்கச்சிக்கும் முறைப்படி என்கேஜ்மெண்ட் பண்றாங்க. இதுக்கிடையில உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை. பரிசுத்தம் அவர் தான் டிவியில ஒரு ஃபேக்டரியை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. தன்னோட பையனுக்கு கேன்சர் வந்ததுக்கு அந்த ஃபேக்டரி தான் காரணம் அப்படின்னு தனக்கு கூட ஆட்களை திரட்டிட்டு அவர் அந்த ஃபேக்டரியை மூட சொல்லி சாகும் வரை உண்ணாவிரதம்னு போராட்டம் பண்றாரு. ஆனா அந்த ஃபேக்டரியோட ஓனர் தான் நெடுஞ்செழியன். அவருக்கு அந்த ஃபேக்டரி பரம்பரை சொத்து, அவரால் அந்த ஃபேக்டரியை மூட முடியாதுன்றாரு. இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. பரிசுத்தம் ஒரு சைடுல அவனுக்கு தெரிஞ்ச வகையில என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி அவனுக்கு தேவையான ஆட்களை திரட்டிட்டு இருக்காரு. இதுவே நெடுஞ்செழியனுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா அமைஞ்சிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க ஹீரோவோட தங்கச்சி படிக்கிற அதே காலேஜ்ல தான் நெடுஞ்செழியனோட தம்பியும் படிக்கிறான், எஸ்பியோட பையனும் படிக்கிறான். அதே காலேஜ்ல திவ்யான்னு ஒரு பொண்ணு படிக்கிறான். அந்த பொண்ணும் கிருஷ்ணா அப்படிங்கிற பையனும் காதலிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இன்பமா இருக்கிறத வீடியோ எடுத்து கிருஷ்ணா நெடுஞ்செழியனோட தம்பி இளஞ்செழியன் மற்றும் அந்த எஸ்பியோட புள்ள கௌதமுக்கு கொடுக்கிறாரு. அதை பார்த்த இளஞ்செழியன் திவ்யாவை தனியா கூப்பிட்டு கேட்கிறான், எங்களுக்கு நீ வேணும், நீயே வந்துரு, நான் இதை வெளியே விடுவேன் மிரட்ட மாட்டா உன்னைய அப்படின்ற மாதிரி சில்மிஷம் பண்றாரு. என்ன பண்றதுன்னு தெரியாத அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிடுறா. இப்படி இருக்கவே இன்னொரு பக்கம் ஹீரோவோட தங்கச்சி காலேஜ் முடிஞ்சு நடந்து வரப்போ இந்த குணா அவன் மேலையும் பெட்ரோல் ஊத்திட்டு இவன் மேலையும் பெட்ரோல் ஊத்திட்டு உன்னைய நான் எரிச்சிட்டு கொன்றுவேன், உன்னை என் கூட வாலியில என் கூட சாவு அப்படின்னு மிரட்ட என்ன பண்றதுன்னே தெரியாம ஹீரோ தங்கச்சி நான் உன்னை காதலிக்கிறேன் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்ச என்ன காதலிக்கிறேன் பேச்சு மாறக்கூடாது வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்ப தெரிஞ்ச ஹீரோ கடுப்பாக ஹீரோட அப்பா ஏட்டு அவனோட இன்ஸ்பெக்டர்ட்ட போய் சொல்ல அவங்களும் லீகலா கேஸ ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லா பிரச்சனையும் ஒரே நேரம் முட்டை செல்வம் குணாவை கூட்டிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்து ஹீரோவோட தங்கச்சிகிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அதே நேரம் திவ்யா வீட்டுக்கு எஸ்பியோட புள்ள நெடுஞ்செழியன் தம்பி இன்னொரு பையன் அவங்க கூட சேர்ந்து இருந்தவன் மூணு பேரையும் கூட்டிட்டு எஸ்பி போறாரு. சேம் டைம்ல நெடுஞ்செழியன் பரிசுத்தோட வீட்டுக்கு போய் சமாதானம் பேசுறாரு. சமாதானத்துக்கு பரிசுத்தம் ஒத்துக்கல 25 லட்சம் வச்சு 3 ஏடிஎம் கார்டு தரேன் அப்படின்னு அவர் சொல்ல மூஞ்சிலே காரி துப்பிடுறாரு. அசிங்கம் தாங்க முடியல நெடுஞ்செழியனால வெளியே போனது அவனை தூக்கணும்னு கொலை வெறியில் அலையிறாரு. ஆனா அவருக்கு எம்பி போஸ்ட் வெயிட்டிங்ல இருக்கு, அவரால் எதுவும் பண்ண முடியாது. அப்படி ஒரு பக்கம் நிக்க எஸ்பி எவ்வளவு பேசியும் கன்வின்ஸ் ஆகாத திவ்யாவோட அப்பா திடீர்னு எஸ்பி சொல்றாரு செருப்படுத்து அவனை அடிச்சிருமா அப்படின்னு சொல்ல திவ்யா செருப்படுத்து நேரா போய் கௌதமையும் அந்த இன்னொரு பையனையும் அடிக்கல, நேரா இளஞ்செழியன் அடிக்கிறா. இப்படி இன்னொரு பக்கம் இருக்கத்துல ஹீரோவோட வீட்டுல ஹீரோவோட தங்கச்சி கிட்ட சமாதானம் பேச வந்த செல்வம் செருப்பு எடுத்து கொடுத்து குணாவை அடிக்க சொல்றான். ஹீரோ தங்கச்சியும் சங்கடமே படாம குணாவை அடிச்சிடறா. இதுதான் படத்தோட டர்னிங் பாயிண்ட் கூட சொல்லலாம். ஒரே நேரம் மூணு பேரை தூக்குறதுக்கு பிளான் பண்றாங்க. குணா துவாரகாவை தூக்கணும்னு நினைக்கிறான், அதே நேரத்துல இளஞ்செழியன் திவ்யாவை தூக்கணும்னு நினைக்கிறான், அதே நேரத்துல நெடுஞ்செழியன் பரிசுத்தத்தை தூக்கணும்னு நினைக்கிறான். நெடுஞ்செழியன் பிளான் பண்ண மாதிரி பரிசுத்தத்தை தூக்குறான், அதே நேரத்துல இளஞ்செழியன் பிளான் பண்ண மாதிரி திவ்யாவை தூக்குறதுக்கு பதில் திவ்யாவுக்கு பதில் துவாரகாவை தூக்கிடுறான். குணா என்ன பண்றதுன்னு தெரியல, திவ்யாவை துவாரகாவை காணுமே அப்படிங்கிற இதுல குணா அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப புரியுதா ஸ்டார்டிங்ல அந்த கொள்ள கொண்டு போன அந்த ஒரு ஆள் யாரு, அந்த பரிசுத்தம் தான் அந்த ஒரு ஆள். நெடுஞ்செழியனோட ஃபேக்டரிக்கு பின்னால வச்சு பரிசுத்தத்தை கொலை பண்றப்போ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போன துவாரகா அந்த இடத்துக்கு வந்துடுறா. துவாரகா பின்னாலேயே நெடுஞ்செழியன் தம்பி இளஞ்செழியன் எஸ்பியோட புள்ள கௌதம் எல்லாருமே வந்துடுறாங்க. பரிசுத்தத்தை கொல்றத பார்த்த துவாரகா இதை யார்ட்டையா சொல்லிடுவா, ஐ விட்னஸ் அவளை புடிங்கடா அப்படின்னு துரத்த அவ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போய் உட்காந்து அவளோட ஆள் ஃபைசலுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறா. வில்லன் எல்லாம் வரதுக்கு முன்னால அந்த வாய்ஸ் நோட்டை இவளும் டெலீட் பண்ணிக்கிறா. ஆனா இவ ஏதோ அனுப்பிட்டா டெலிட் பண்ணிட்டாங்கிறத கண்டுபிடிச்சா அவனுங்க இவளை கொல்ல முடிவு பண்றானுங்க. சாகும்போது எங்க அண்ணன் வருவான், அவங்க ஒருத்தனையும் விட மாட்டான் அப்படின்னு திவ்யா துவாரகா சொல்ல எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நெடுஞ்செழியன் இவளை கொல்ல. ஹீரோ யாருடா கொண்டிருப்பா, எதுக்குடா கொண்டிருப்பா, என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஊர் உலகம் ஃபுல்லா சுத்த நைட் ஆக்சிடென்ட் ஆனாப்பா ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம சுத்திட்டு இருக்கப்போ அவங்க மாமா வந்து சொல்றாரு நம்ம பொண்ணு செத்து போயிட்டாப்பா. அதுக்கு முன்னால ஃபைசல் என்னோட போன் வீட்டுல இருக்கு அதை போய் எடுக்க போறேன் வீட்டுக்கு போன டைம்ல அங்க அவனை 2 பேர் கொலை பண்ணிடுறாங்க. வெளியே மொத்த கேஸும் எப்படி ஆயிருச்சுன்னா திவ்யா துவாரகாசத்தை மன வருத்தத்துல ஃபைசல் சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டாங்க. இங்கதான் நம்ம ஹீரோ விசாலுக்கு டவுட் வருது. ஃபைசல் நம்ம கிட்ட இருந்து கிளம்புறப்போ 7 மணி இருக்கும், செத்த தகவல் நமக்கு வரப்போ 7 மணி, ஃபைசல்னா 6:30க்கே செத்துட்டான், எப்படி ஃபைசல் 6:30க்கே சூசைட் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சந்தேகம் வர அங்க இருந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு கேட்க செக்யூரிட்டி சொல்றாரு நேத்து 2 பேர் இங்க இருந்து குதிச்சு ஓடினதை நான் பார்த்தேன் அப்படின்னு. உடனே சிசிடிவி கேமராவை போட்டு பாக்குறாங்க, சிசிடிவில தெளிவா தெரியுது 2 பேர் குதிச்சு ஓடுறாங்க. அதுல ஒருத்தனை போட்டோ எடுத்து வச்சுட்டு அதை பெயிண்டிங் பண்ற ஒருத்தட்ட கொடுத்து இந்த ஃபேஸை வரைஞ்சு கொடுங்கன்னு கேட்க அவர் வரைஞ்சு கொடுக்க அவனுக்கு பார்த்தா கண்டுபிடிக்கிறாங்க அவன் தூத்துக்குடியை சேர்ந்த ஜோசப்னு. ஜோசப் தேதி சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு பைக்லயே கிளம்பி போறாரு. அங்க போனா அவன் பொண்டாட்டி சொல்றா ஜோசப் இல்லன்னு, கதை உடச்சு பார்த்தா ஜோசப் உள்ள இருக்கான். ஜோசப் பிடிச்சி கேட்டா அவன் மாறின்னு ஒருத்தன் பேர் சொல்ல அவன் திருநெல்வேலின்னு சொல்ல ஜோசப் கார்ல விழுந்து செத்துறான். போன ஜோசப் சொன்னதை நம்பி திருநெல்வேலிக்கு போறாரு நம்ம ஹீரோ. அங்க போய் ஒரு ஒயின் ஷாப்ல பார்த்தா அங்க ஒரு 16 பேர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இங்க யாருடா மாறி அப்படின்னு கேட்க ஒவ்வொருத்தன் இன்னொருத்தனை கை காட்ட கடுப்பான ஹீரோ சொல்றாரு மாறி யாருன்னு சொன்னா மாறியை மட்டும் அடிப்பேன், இல்லைன்னா 16 பேரையும் அடிப்பேன்னு. கடுப்பான வில்லன் எல்லாரும் அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குது, மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஹீரோவும் கடைசியில மாறி யாருங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. மாறியை கேட்டா மாறி மோகன் இன்னொருத்தன் பேரை சொல்றான். அப்படியே அதை சொன்ன மாறி அப்படியே ஹீரோ போட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறான். இது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அப்பதான் புரிஞ்சுக்கிறான் இது ஒரு செயின் அப்படின்னு. அவனுக்கு எங்கே இந்த காசு வந்துச்சு அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸை கூட நான் அவன்கிட்ட கேட்டு அதை வாங்கி ஹீரோயினுக்கு அனுப்புறாரு நம்ம ஹீரோ. ஹீரோயின் இந்த செயின் எங்க தொடங்கி எங்க முடியுதுங்கிறத ஒவ்வொரு பேங்க் டீடைலா வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியா அது கோமதிங்கிற பேர்ல போய் முடியுது. கோமதிக்கு யார் காசு அனுப்புனான்னு கேட்டா ரவிங்கிற ஒரு பெரிய ரவுடி தான் காசு அனுப்பியிருக்கான். இந்த ரவி தான் நம்ம வில்லன் நெடுஞ்செழியன் கூட டைரக்டா கனெக்ட் ஆனவன். இது தெரிஞ்ச நம்ம வில்லன் டைரக்டா போறான், ரவியை போட்டு தள்ளிடுறான். ஹீரோ ஒவ்வொருத்தையா பிடிச்சி ரவி கிட்ட வரதுக்குள்ள வில்லன் ரவியை போட்டு தள்ளிடுறான். ஹீரோக்கு மறுபடியும் ஒரு டெட் எண்ட் தான் முடியுது. யோசிக்க எந்த வழியுமே கிடைக்காம நிலகுலஞ்சு நிக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்படி இருக்கப்பவே அந்த ஸ்டேஷன் எஸ்ஐ நீதிராஜன் மேல ஒரு டவுட் வருது, இவனா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ அவரோட மாமா வச்சு ஒரு சின்ன விஷயத்த கொளுத்தி போடுறாரு, ஜெயில இருக்க குணாவை பார்க்கணும் பெட்டிஷன் போடுங்க அப்படின்னு. நீதிராஜன் குணாவை பார்த்தா பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்ற பயத்தில் அவசரப்பட்டு ஆர்வக்கோளாறுல குணாவை போட்டு தள்ளிடுறாரு ஜெயிலுக்குள்ளேயே. போட்டு தள்ளது மட்டும் இல்லாம அதை வந்து நம்ம வில்லன் நெடுஞ்செலின்ட்டு சொல்ல வில்லன் சம கடுப்பாயிடுறாரு. அவனால எதையுமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது, நீயே போட்டு கொடுத்து வழியை உருவாக்கிட்டேன்னு கடுப்பான நெடுஞ்செலியன் நம்ம இன்ஸ்பெக்டர் நீதிராஜனையும் போட்டு தள்ளிடுறாரு. நீதிராஜன் வழியா எதையாவது கண்டுபிடிக்கலாம்னு நினைச்ச நம்ம ஹீரோக்கு மறுபடியும் ஒரு டெட் எண்ட். மறுபடியும் டெட் எண்ட்ல இருந்து என்ன பண்றது எங்க போறதுன்னு மாறி யோசிக்க எந்த வழியுமே கிடைக்கல. மறுபடியும் டெட் எண்ட்லயே நிக்கிறாரு நம்ம ஹீரோ. ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் நிம்மதியாக சாப்பிட்டு இருக்கான். ரொம்ப நாள் அப்புறம் வில்லனோட தம்பி இளஞ்செலியன் எல்லாருமே ஒன்னா சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கப்போ இளஞ்செலியன்ட்ட ஒரு வேலைக்காரரு கேட்குறாரு, தம்பி உங்களுக்கு பொம்பளை வேணா காசு கொடுத்து போக வேண்டியதானே, எதுக்கு பொண்ணை தூக்கிக்கிட்டு அப்படின்னு. உடனே இளஞ்செலியன் சொல்கிறான், நாங்கள் தூக்கணும்னு நினச்சது வேற பொண்ணு, தூக்குனது வேற பொண்ணு அப்படின்னு. ஹீரோக்கு ஒரு லீடு இருக்குங்கிறத அப்போ தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் உடனே கேட்குறாரு, நீ தூக்க நினச்சது யாருன்னு. தூக்க நினச்ச பொண்ணு திவ்யா அப்படின்னு சொல்ல, மிஸ் ஆகி அந்த கரண்ட் கட்டான டைமில் நாங்கள் இவ்வளோ தூக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. அதே தான் அப்போ நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாரு, அந்த டைம்ல யாரு ஃபியூஸை புடுங்கி விட்டது. உடனே அந்த பார்மசி போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்க அங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா. உடனே அந்த திவ்யாவை கான்டாக்ட் பண்ண நம்ம ஹீரோ ட்ரை பண்றாரு. அதே நேரம் வில்லன் திவ்யாவை முடிச்சிருங்க அப்படிங்கிறாரு. திவ்யா இருக்க இடத்த கண்டுபிடிச்சு ஹீரோ போய் திவ்யாக்காக ஃபைட் பண்றப்போ பின்னால கார்ல வந்தவங்க திவ்யா கழுத்தா அறுத்து போட்டுறாங்க. எல்லாரும் அடிச்சு போட்டு திவ்யா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா எந்த பலனும் இல்லைங்கிறாரு நம்ம டாக்டர். ஏன் டாக்டர் செத்துட்டாளான்னு ஹீரோ கேட்க, உயிர் மட்டும்தான்ப்பா இருக்கு, வேற எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிறாரு டாக்டர். இதை போன் வழியா கேட்டுட்டு இருந்த நம்ம வில்லன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இனிமே அவனால் நம்மளை தொடக்கூட முடியாது, நாளைக்கு எம்பி ஆகிறோம், எம்பி ஆனதை அவனை போட்டு தள்ளிருங்க அப்படிங்கிறாரு நம்ம வில்லன். அப்படி இருக்கவே நம்ம ஹீரோ இடையில ஒரு ஹேக்கரை பார்க்க போயிருந்தார். அந்த ஹேக்கர் ஹேக் பண்ணி மறுபடியும் அந்த ஆடியோ கண்டுபிடிச்சிட்டோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆடியோ பிளே பண்ண எல்லாத்தையும் ஒன்னு விடாம தெரிஞ்சுக்கிறாரு நம்ம ஹீரோ. இதெல்லாத்தையும் போன் வழியா கேட்ட வில்லன் மறுபடியும் டென்ஷன் ஆகிறாரு. அவன் என்ன நம்மளை தேடி வருது, உங்க அப்பா வேணா என்ன வந்து பாடுறா அப்படின்னு சொல்லி அவன் ஃபேக்டரி அட்ரஸ் சொல்ல கடுப்பான ஹீரோ அங்க வெறி கொண்டு போறாரு. ஹீரோ அவங்களெல்லாம் அடிக்க போக ஹீரோட அப்பா கையை பிடிக்கிறாரு. ஹீரோ பாவமா கேட்கிறாரு, இப்போ என்ன தப்பு பண்ணாதன்னு சொல்லுவியாப்பா அப்படின்னு. வெறி கொண்ட முகத்தோட ஹீரோவோட அப்பா ஒரு 4 நிமிஷம் பஞ்ச டயலாக் பேச வெரி வெரியா அடிக்கிறாரு நம்ம ஹீரோ. எல்லாரையும் தாறுமாறா அடிக்க வில்லனோட தம்பி இளஞ்செலியனை ஹீரோ கொண்டுறாரு. அந்த நேரத்துல வில்லன் கேக்குறான், இவ்வளவு பேரையும் அடிச்சு கொண்டுட்டியே, உன்னால எப்படி போலீஸ் ஆக முடியும் அப்படின்னு. அப்பதான் வச்சாம்பார் ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி செத்து போன குணாவோட அண்ணன் செல்வம் அங்க வராரு. ஹீரோ அவர்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இங்க அவங்க தம்பியை கொண்டவங்களை பழி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா பழி வாங்குவீங்களான்னு கேட்க குணா அங்க ஒரு மரம் இருக்கிற மிஷின் எடுத்துட்டு வந்து ஒருத்த விடாம எல்லாரையும் துண்டு துண்டா அறுத்துறாரு. சில நாட்கள்ல நம்ம ஹீரோவோட எஸ்ஐ செலக்ஷன் வந்துருது. ஹீரோவும் எஸ்ஐ ஆயிடுறாரு. ஜாயினிங் ஆர்டர் வாங்க போறாரு. அங்க போறப்போ நம்ம எஸ்பி சார் அங்க உட்காந்து அவரோட ஹையர் அபிஷியல்ட்ட கத்திட்டு இருக்காரு, என் பையனை காணும், இன் 10 நாளாச்சு, எந்த லீடும் இல்ல அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோ ஜாயினிங் ஆர்டரை வாங்கிட்டு யோசிச்சு பாக்குறாரு அவர் பையன் நிலைமைய. திவ்யாவோட அப்பா அறுத்து போட்ட ஒவ்வொரு துண்டையும் அவர் விளக்குற முதலைக்கு இறையாக்கிட்டாரு. நம்ம எஸ்பி சாரோட பையன்ல இருந்து இளஞ்செலியன்ல இருந்து நம்ம வில்லன் நெடுஞ்செலியன் வரைக்கும் எல்லாருமே அங்கதான் இறையாயிட்டாங்க. அவ்வளவுதான் மக்களே, படம் முடிஞ்சு. படம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வாய்ஸ் ஓவர்.